மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உயிரியல் பாடப்பிரிவில் 19ஆம் பாடமான உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இந்த பாடத்தினுடைய 2ஆம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். சரி, இன்னைக்கு என்ன பகுதி அப்படின்றத பார்க்கணும். 19.2 பரிணாமத்தின் சான்றுகள். பரிணாமத்தின் சான்றுகள், அதாவது ஒவ்வொரு உயிரினங்களும் பரிணாமத்தின் வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் இன்றளவும் இருக்கிறது. அது எப்படி அப்படின்றத பாருங்க. தற்போது உள்ள உயிரினம் எதை ஒத்து காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு வாழ்ந்து அழிந்துவிட்ட உயிரினங்களுடைய அமைப்புகளை போன்றே இருக்கிறது. சரி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சான்றாக இருக்கக்கூடியது தொல்லுயிரியல் என்ற அறிவியலின் அடிப்படையில் நிறைய படிமங்களை கண்டறிந்துள்ளன. அந்த படிமங்களுடைய அமைப்பு, அதாவது ஏதாவது ஒரு விலங்கு மண்ணில் புதைந்து அதனுடைய எலும்புக்கூடுகள் முழுவதுமாக அச்சு வார்த்தால் போல அந்த மண்ணில் இறுகி அச்சு காணப்படும். அந்த எலும்புக்கூடின் அச்சும் இன்று வாழக்கூடிய உயிரினங்களுடைய எலும்புக்கூடின் அச்சும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இதுதான் படிமங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த படிம சான்றுகள் முன்பு வாழ்ந்த உயிரினங்கள் எப்படி இருந்ததோ அதே போல இன்று வாழக்கூடிய உயிரினங்களிடம் காணப்படுகிறது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பரிணாமத்தின் சான்றுகள் அப்படின்னு சொல்லணும். இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த வளர்ச்சி அப்படின்றது சிறிது சிறிதாக அங்கே ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வளர்ந்திருக்கிறது, மாற்றங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் பரிணாமத்தின் சான்று. புரியுதுங்களா? சரி, அடுத்ததா 19.2.1 இதுல புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூறியல் சான்றுகள். புறத்தோற்றம் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வெளிப்புறமாக அமைந்துள்ள உடல் அமைப்புகளை தான் உடற்கூறு அப்படின்னு சொல்றோம். இதனுடைய சான்றுகள் இன்னைக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான சான்றுகள் இங்கே இருக்கிறது. ஒன்று, அமைப்பு ஒத்த உறுப்பு. இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே மாதிரியான கரு வளர்ச்சி முறை. அப்படின்னா என்ன? அந்த கரு வளரும் பொழுது ஒரே மாதிரியான வளர்ச்சி. இப்ப பாலூட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியை ஈனக்கூடிய ஒன்று, குட்டியை ஈன்று பால் கொடுக்கக்கூடிய விலங்கினங்களை தான் நம்ம பாலூட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலூட்டிகள்ல கரு வளர்ச்சி, அதாவது கரு ஆரம்பம் முதல் முடிவு வரை வளரக்கூடிய வளர்ச்சி முறை ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதுதான் ஒரே மாதிரியான கரு வளர்ச்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, மரபு வழி உருவான உறுப்பு. முன்பு வாழ்ந்த விலங்கினங்கள் எவ்வாறு தோற்றத்தில் இருக்கிறதோ அதே போல இன்று பிறக்கக்கூடிய புதிய உயிரியும் அதே தோற்றத்தில் இருக்கிறது. இதுதான் மரபு வழி உருவான உறுப்பு அமைப்புகள். புரியுதுங்களா? சரி, இப்ப இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்றத பார்ப்போம். பாலூட்டியினுடைய முன்னங்காலு, பாலூட்டியினுடைய முன்னங்காலு. இதுல யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன், பூனை, திமிங்கலம், வௌவால், இது அனைத்துமே பாலூட்டிகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா மனிதன் வேற, பூனை வேற, திமிங்கலம் வேற, வௌவால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு உயிரினம். பார்க்க வெவ்வேறு உயிரினங்களாக இருந்தாலும், வெவ்வேறு பணிகளை செய்தாலும், வளர்ச்சி முறை எலும்புகளினுடைய அடிப்படை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அது இந்த படத்துல
நான்கு விதமான எலும்புகளுடைய அமைப்புகள், அதாவது பாலூட்டிகளுடைய முன்னங்கால்கள் அமைப்புகள் இங்க கொடுத்திருக்கிறார். முதல்ல கொடுத்திருக்கிறது மனிதனுடைய முன்னங்கால் அமைப்பு, இரண்டாவதா கொடுத்திருக்கிறது பூனையினுடைய முன்னங்கால் அமைப்பு, மூன்றாவதாக கொடுத்திருக்கிறது திமிங்கலத்தினுடைய முன்னங்கால் அமைப்பு, நான்காவதாக கொடுத்திருக்கிறது வௌவாலினுடைய முன்னங்கால் அமைப்பு. புரியுதுங்களா? சரி, இந்த படத்துல பார்க்கிறதுக்கு எலும்புகளுடைய அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்கிறது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மனிதனின் கை, பூனையின் கை, திமிங்கலத்தினுடைய முன்னங்கை, அதே போல வௌவாலினுடைய முன்னங்கை வெவ்வேறு பணிகளை செய்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மனிதனுடைய கை உண்ணுவதற்கும் எழுதுவதற்கும் இது போன்ற பல பணிகளை செய்கிறது, பூனையினுடைய கை நடப்பதற்கு பயன்படுகிறது, திமிங்கலத்தினுடைய கை நீந்துவதற்கு பயன்படுகிறது, வௌவாலினுடைய கை பறப்பதற்கு பயன்படுகிறது. புரியுதுங்களா? நீங்க படத்துல பார்த்த மாதிரியே இந்த அமைப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய பணிகள் வெவ்வேறாக இருக்கு. சரி, இப்ப இரண்டாவது அமைப்பை நம்ம பார்ப்போம். இரண்டாவதா செயல் ஒத்த உறுப்புகள். செயல் ஒத்த உறுப்புகள் அப்படின்னா என்ன? பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் வெவ்வேறு விதமான கருவளர்ச்சி கொண்டதாகவும் வெவ்வேறு தோற்றம் கொண்டதாகவும், இதுதான் செயல் ஒத்த உறுப்புகள். நல்லா கவனிங்க, செயல் ஒத்த உறுப்புகள். செயல் அப்படின்னா என்னது? ஒரே மாதிரியான செயல். எந்த ஒரு உயிரினம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய செயல் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்ப அந்த செயல் ஒத்த உறுப்புகள் எங்க இருக்கிறது? பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கும். அடுத்து அதனுடைய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே பணி தான், ஆனா அதனுடைய கருவளர்ச்சி மட்டும், அதாவது ஆரம்பம் முதல் முடிவு வரை அதனுடைய கருவளர்ச்சி வெவ்வேறு விதமாக இருக்கும். அடுத்ததாக அதனுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்கும். சரி, இப்ப இங்க எடுத்துக்காட்டா பாருங்க, மூன்று படங்கள் கொடுத்தது. முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா வௌவாலினுடைய இறக்கு, இரண்டாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா பறவையினுடைய இறக்கு, மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியின் இறக்கு. இப்ப மூன்று இறக்கைகளுமே பார்க்க எப்படி இருக்கிறது? ஒரே மாதிரியாக இருக்கும். பணி, ரெக்கையினுடைய பணி என்ன? பறப்பதற்கு பயன்படுகிறது. மூன்று உயிரினத்திலும் இந்த ரெக்கை எதற்கு பயன்படுகிறது? பறப்பதற்கு தான் பயன்படுகிறது. ஆனால் கவனிங்க, வெவ்வேறு விதமான கருவளர்ச்சி. வௌவால் என்பது ஒரு பாலூட்டி, பறவைகள் இது ஒரு இனம், பூச்சிகள் ஒரு இனம். அப்ப மூன்றுமே வெவ்வேறு விதமான இனமாக இருக்கிறது, இதனுடைய கருவளர்ச்சியும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். அடுத்ததா தோற்றம் பார்த்தீங்கன்னா வௌவாலா இருக்கட்டும், அதே போல பறவையா இருக்கட்டும், மூன்றாவதா இருக்கக்கூடிய பூச்சா இருக்கட்டும், இந்த மூன்றுமே தோற்றத்திலும் வெவ்வேறாக இருக்கும். ஆனால் நம்ம தலைப்பு என்ன? செயல் ஒத்த உறுப்புகள். எதை வச்சு சொல்றாங்க? மூன்று உயிரினத்திலும் காணப்படக்கூடிய இறக்கைகளை வைத்துதான் செயல் ஒத்த உறுப்புகள் அப்படின்னு இந்த பகுதியில நமக்கு சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்ததாக எச்ச உறுப்பு. இந்த எச்ச உறுப்பு அப்படின்னா என்ன? உடலில் உள்ள ஒரு வளர்ச்சி குன்றிய மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகளை தான் எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, உடலில் உள்ள ஒரு வளர்ச்சி குன்றிய மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகளை தான் எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்ல. சில விலங்குகள்ல மட்டும் இதே உறுப்புகள் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இயங்கும் நிலையிலும் காணப்படுகிறது. ஆனால் சில விலங்குகளில் மட்டும் இந்த நிலை, அதாவது எச்ச உறுப்புகள் காணப்படுகிறது. அதை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். குடல்வால், கண்ணினை படலம், வால் உள்ளெலும்பு, தண்டுவட எலும்பின் வால் பகுதி, இதுதான் எச்ச உறுப்பு அப்படின்னு சொல்றோம். இது ஆரம்பம் முதல் எப்படி இருந்ததோ அதே போல கடைசி வரையும்
அந்த உறுப்பு அப்படியே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த உறுப்புகள் மட்டும் இயங்காத நிலையில் இருக்கிறது. இதைத்தான் நாம எச்ச உறுப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப கவனிங்க, இந்த எச்ச உறுப்புகள் மனிதனிலும் காணப்படுகிறது. எங்கே காணப்படுகிறது? குடல்வால், நம்முடைய குடல் எங்க இருக்கிறது? இறைப்பைக்கு கீழாக இருக்கக்கூடிய சிறுகுடல், அதற்கடுத்து பெருகுடல். இந்த குடல்ல குடல்வால் நீட்சி அப்படின்னு இருக்கிறது. அது ஆரம்பம் முதல் எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்று அளவு இருக்கிறது. இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றோம். அதாவது மனித எச்ச உறுப்பு, புரியுதுங்களா? சரி, அடுத்ததா நான்காவது பகுதி, முன்னோர் பண்பு மீட்சி. முன்னோர் பண்பு மீட்சி, அதே பதில், முன்னோர்களிடம் எந்த பண்புகள் காணப்பட்டதோ அந்த பண்புகள் இன்று பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பண்புகள் சந்ததி சந்ததி வழியாக கடந்து வந்து இன்றளவும் இருக்கிறது. அதான் முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? கவனிங்க, மூதாதையர் பண்பு மீண்டும் தோன்றுவதுதான் முன்னோர் பண்பு மீட்சி. இது குழந்தைகளிடம் வளர்ச்சியற்ற வால், உடல் முழுவதும் ரோமம், இதெல்லாம் காணப்படுகிறது. குழந்தைகிட்ட வளர்ச்சியற்ற வால் எலும்பு பகுதி இருக்கிறது. அது முன்னோர்களுக்கு எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல வளர்ச்சி குன்றிய வால் இருக்கிறது. அன்று இருந்த உடல் ரோமங்கள் இன்றளவும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த ரோமங்கள் உருவாகும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது 19.2.2 கருவியல் சான்றுகள். கருவியல் சான்றுகள், இந்த கருவியல் சான்றுகள்ல கரு வளர்ச்சி எப்படி இருக்கிறது அதைத்தான் நாம ஒவ்வொரு உயிரினங்களிலும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாமா? மீன் முதல் பாலூட்டி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களிலும் கரு வளர்ச்சி எப்படி இருக்கிறது? கருக்களின் ஆரம்ப வளர்ச்சி ஒரே மாதிரியாக இருக்கும். எதுல? மீன்ல இருந்து பாலூட்டி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி உயிரினங்களிலும் என்ன இருக்கிறது? கரு வளர்ச்சி ஆரம்ப வளர்ச்சி தான். புரியுதுங்களா? ஆரம்ப வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்கிறது. இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, சிறப்பு பண்புகளுடைய வேறுபாடு கரு வளர்ச்சியின் பிந்தைய நிலையில் ஏற்படும். ஆரம்பத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பு பண்புகள், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய பண்புகள் வேறுபாடு எப்ப நடக்கிறது? கரு வளர்ச்சியினுடைய பிந்தைய நிலையில் தான் அங்கே ஏற்படும். ஆரம்ப நிலையிலே எதுவும் ஏற்படுறது கிடையாது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, உயிர் ஒளி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கை. இதை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்னஸ்ட் ஹெக்கல். எர்னஸ்ட் ஹெக்கல் அப்படின்றவர் தான் இந்த உயிர் வழி தோற்ற விதியை வெளியிட்டிருக்கார். ஒரு தனி உயிரியின் வளர்ச்சி நிலை என்பது அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியின் பரிணாம வளர்ச்சிகளை ஒத்துள்ளது. தொகுதிகளின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னா, இப்ப மீன் எடுத்துக்கொண்டால் அந்த மீன் அனைத்தும் ஒரு தொகுதி, பறவை எடுத்துக்கொண்டால் பறவை அனைத்தும் ஒரு தொகுதி, மெல்லுடலைகள் சொல்லக்கூடிய நத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே ஒரு தொகுதி, கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பூச்சிகள் எல்லாம் ஒரே தொகுதி, பாலூட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலை ஊட்டுகின்ற, அதாவது தன் குட்டியை ஈன்று பாலை ஊட்டுகின்ற அனைத்து உயிரினங்களும் பாலூட்டிகள், அது ஒரு தொகுதி. அப்ப ஒவ்வொரு தொகுதி உயிரினங்களும் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியின் பரிணாம வளர்ச்சிகளை தான் ஒத்து காணப்படும். இப்ப இந்த படத்துல நீங்க பாருங்க, முதுகெலும்பு உள்ளவற்றின் கரு வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி இருக்கு? இதுல முதல்ல பாருங்க, மீன் கொடுத்திருக்கிறாங்க, இரண்டாவதா சாலமண்டார்,
மூணாவது ஆமை, நான்கு கோழி, ஐந்து முயல், ஆறு மனிதன். இப்ப இந்த ஆறு வகையான உயிரினங்களிலும் கரு வளர்ச்சி முதல் நிலை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் கரு வளர வளர அதனுடைய வளர்ச்சி நிலைகள் பிறகு என்ன பண்ணுகிறது, மாற்றம் அடைகிறது. அதைத்தான் இந்த படத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்திய பாடப்பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.